ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். முழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பது தான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கண்ணா. 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்கள். இதற்கு முன்பு தமிழகத்தில் பாருங்கள், தமிழகத்தில் டெபாசிட்னா 16.6% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் ஏழு இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில் 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக போயிருக்கும். ஏன்னா டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல்கல்லாக தான் பார்க்குறோம். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30% போங்க. அதனால் இதை பாட்டு நாங்கள் இதற்கு வருத்த பண்ணுங்கண்ணா. இப்போ அண்டர்ஸ்டேண்ட் பண்ணலனா, நான் சொல்கிற கட்சி பேரெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு, கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஒரு ஊராக போங்கண்ணா. இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்தி கூட்டணி பெறலாம். எங்கள் கூட்டணி விடுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231. ஸோ இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாவுக்கு பிறகு. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா. அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்கள் ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியலைங்கண்ணா. இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு, யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நிச்சயமாக அது காஸ் ஆஃப் கன்சர்ன். அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள், சரி செய்வார்கள். ராஜஸ்தானில் 11 இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். போன முறை 25, இந்த முறை 14. அதற்கான காரணத்தை ஆராய போகிறோம். மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாக இருக்குது, அதற்கான காரணத்தை ஆராயிறோம். மகாராஷ்டிராவில் 18 வந்திருக்கோம், கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு, அதற்கான காரணத்தை ஆராயிறோம். அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரிசாவில் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரிசாவில் 25 ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி. 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து 2004 பாருங்கள், 0 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 8 சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசாவில் 18 எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசாவில் ஆட்சி அமைக்கிறோம். இதுதான் இந்த லெசனில், எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய பெரிய லெசனுங்கண்ணா. அதனால் அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும். பொறுமையாக இருக்கணும், வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவாக பார்க்குறோம். அருணாச்சல பிரதேசத்தில் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சுருக்கிறோம். இதையெல்லாம் இந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறோங்கண்ணா. மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுருக்கிறோம். யூபியில் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது, ஆயிருக்கு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க. மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிருக்கூடாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆயிருக்கு, அதை சரி பண்ணுறோம். மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்க ஆகணும். அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறாங்கல்லங்கண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி, ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க. இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி, கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது, கொடி இல்லாமல் 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா, 3% தாண்டுமான்? இன்றைக்கி
அதிமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம். அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா, அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம், இதையே முன்னாடி சொல்லலை, இதையே முன்னாடி சொல்ல. நான் தலைவர்களை பற்றி என்ன தப்பாக பேசினேன், நான் எங்கே தப்பாக பேசலையே, பேசினது தான் இப்பவும் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் அந்த கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன், அந்த கேள்வியை முடிச்சுட்டு வரேன். அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில் மரியாதை தேவை. நான் கைத்தட்டாது, என் தொண்டன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான். 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்குறான். 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படி தானே கட்சி வளரும். இதே ஒரிசால நீங்கள் நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? 1% கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால. 2004 0 கட்சி நீங்க, 1 சீட் 2009, 14 3, 19 8. இன்னைக்கு எங்க இருக்கு? ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடுது. ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பார்க்குறோம், தோல்வியும் பார்க்குறோம். அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சுமே, இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு. இத்தனை காலமாக நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க? அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போகிறோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே, அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ சொல்கிறாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவர்களுடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க? 3rd இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலை? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர் ஏன் 3rd இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்களே, எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. சென்னையில் 3 இடத்திலும் கூட, தலைநகரத்தில் 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி 5 இருந்த அதிமுகவையும் 3rd இடத்துக்கு தள்ளியிருக்கோம். மதுரையில் எதுக்கு அதிமுக 3rd இடத்துக்கு தள்ளியிருக்கோம்? திருநெல்வேலி சவுத்தில் பாருங்கள், கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசு தான் இது. இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல. அண்ணே, ஆதி ஒரு கட்சி எப்பண்ணே இருக்கும்? எம்பிக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் இருக்கணும், அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ பாருங்கள், 42%. 2019 2024 அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்கள், ஏன் குறையுது? காரணம் நாங்களா? காரணம் நாங்களா? அவங்க பிஹேவியர், எங்கள் பிஹேவியர் ஒன்றும் இல்லை. எங்கள் வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது? மக்கள் நாங்கள் போகிற பாதை சரின்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, எந்த கட்சியும் நான் குறை சொல்ல, அண்ணன் சொன்னாங்க, அண்ணா இந்த தலைவர் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லலை. அதனால் நாவடக்கம் எங்களுக்கு தேவையா, அந்த தலைவர்களுக்கு தேவையான தமிழக மக்கள் தான் பாடம் சொல்லியிருக்காங்க. நான் 2026 என்னை ஹானஸ்டாக கேட்டீங்கன்னாங்கன்னா, தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். இன்றைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட, ஒரு 2 பக்கம் ஓட்டு பிரிஞ்சது, ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்கண்ணா, தனிப்பட்ட முறையில். ஏன்னா 2 துருவத்திலிருந்து 3 துருவமாக மாறியிருக்கு. அதுவும் 3rd துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும், அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக 2019 திமுக வாங்கின ஓட்டுக்கும்
இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக வாங்கின ஓட்டுக்கு திமுக கொண்டாடுறாங்க. தலைவர்கள் சொல்கிறாங்க ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறாங்க. அது என்ன மெசேஜுங்க நான் அப்படின்னா 5 வருடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 6% இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 2019 அகில இந்திய அளவில் 38%, இன்னைக்கு 36%, 1.5% நாங்கள் இழந்திருக்கோம். ஒத்துக்குறோம், நாங்கள் இழந்திருக்கோம். எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்ணுறோம், மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நாயங்கன்னா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பற்றியே பேசலண்ணா, திமுக சிம்பிளுடைய ஓட்டை பற்றி பேசுகிறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பிள் ஓட்டு 33.52%, 2019 திமுக சிம்பிள் ஓட்டு 26.93%. இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறியிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. அப்போ திமுகவினுடைய 6% ஓட்டு எங்கே போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா. காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுருக்கிறாங்க, பணம் கொடுக்காமல் நின்றுருக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்கிறக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல். அதுவும் கூட்டணி இல்லாமல் தன்னிஞ்சு நின்றுருக்கிறாங்க, புது சிம்பிளில் நின்றுருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பிளில் நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்கிறாங்க, திராவிட அரசியலிலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்கிற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தயவு செஞ்சு சீமான் அண்ணன் கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது, இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும், எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை. அவர் பாதை தனிப்பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க, தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் 2014 பொறுத்தவரை சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை, காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தனிச்சிருந்தால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுக தனிச்சிருந்தாங்க, அதிமுக தனிச்சிருந்தாங்க. ஸோ கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச நண்பர்களுக்கு, காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால், அதிமுகவும் தனிச்சிருந்தால் கன்னியாகுமரி என்னாகும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். 2014 பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில் 4 முனை போட்டியாக இருந்துச்சு. ஆனால் 2024 களம் வேறு. ஆனால் எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது. கன்னியாகுமரிக்குள்ளே காங்கிரஸும் டிஎம்கேவும் ஒன்றா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன். ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவவங்க நம்ப. ஏன்னா 2014 கன்னியாகுமரியும் 2024 கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும் வர. ஆனால் வர வர இங்கிருந்து இங்கிருந்து வர இங்கிருந்து வர அண்ணா, தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் போட்டுறோம். சரி விட்டுருங்க, நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவேனே. ஒரிசாவில்
நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும்னு யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா? நானுமே நம்பலை ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்னைக்கு எப்போ வி கே பாண்டியன் அவர்கள் முழுநேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜுங்கன்னா ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் நான் எப்படி நான் குற்றம் சுமத்த முடியும்? அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும். ஸோ வி கே பாண்டியன் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ளே பிஜு ஜனதா தள் கட்சியில் நம்பர் 2 அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்கண்ணா, பெரிய தோல்வி. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கே இருந்துச்சு, இன்றைக்கி தனிப்பெரும்பான்மையில் வந்திருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் எங்கேயும் நாங்கள் பண்ணல. யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க, அது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போட்டோமா, எங்கள் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்கள் போட்டோமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா? யாருமே போடல. அந்த வீடியோவை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை பற்றி ஒரு வீடியோ வருதுங்கண்ணா, அது நான் போட்டால் நீங்கள் கருத்து எங்கிட்ட கேட்கலாம். அது வேற யாராச்சும் போட்டு அதை கருத்து நான் எப்படி சொல்ல முடியுங்கண்ணா? ஆனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது, அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றிருக்குது. அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேசில். போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி தெலுங்கு தேசம் கட்சி 175 இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி 158. அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம். ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே குறைஞ்சிருச்சு அங்கே குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறத விட இது ஒரு பாலிட்டிக்ஸில் சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் பார்க்குறோங்க நம்ம. எங்கள் அப்பா அரசியல் இல்லைண்ணா, எங்கள் அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்ணுறாரு. அது சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லை, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்லை, 7 டைம் எம்எல்ஏவா இல்லை. எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு, ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா, படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி, குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாண்ணா கைத்தட்டாது, குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவாக போ, நியாயமாக போ, நேர்மையாக போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன். அண்ணா கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா. அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள். இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க, முக்கியமானவர்கள். அதனால் எங்களால் ஒரு அற்புதமான 5 ஆண்டுகால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதில் 2 முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கள் கூட நிற்க போகிறாங்கன்னா. அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை. ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க. 10 ஆண்டுகாலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்கண்ணா ஆட்சி நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா, எல்லோருமையும் அரவணைத்து 10 ஆண்டுகாலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வோங்கண்ணா. நான் 2 தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க, 2 தலைவர்களும் என்டிஏ மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க, 2 தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க, 2 தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸுக்கு வரல, 2 தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க. இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க. அதே போல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணவங்க. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் அ ப்ரீ போல் அலையன்ஸ். இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா. தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை. அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா.
ஆனால் எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு, கர்நாடகாவினுடைய தன்மை வேறு. இதே நீங்கள் தெலங்கானாவில் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி 4 இடத்துலேருந்து 8 இடத்துக்கு வந்திருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ், அவ்வளோ வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 22 ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்குது. அதனால் மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பார்த்தாங்க, அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பார்த்தாங்க, தேசிய பிரச்சனையை பார்த்தாங்க, பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அண்ணா, தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி, அடுத்து 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர். அவங்க இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். யார் மிஸ் இன்ஃபர்மேஷன்ல ஃபீட் பண்ணலீங்கன்னா, 0.4% ஒருத்தர் டெபாசிட் வாங்கினாங்க, அது எப்படி மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்? 16.6 வாங்கினா டெபாசிட் போயிடும். அந்த கட்சி 17 வாங்கிட்டாங்க, அது எப்படி தவறுண்ணா? எப்படி இருந்தாலும் அந்த தன்மை நான் சொன்னது உண்மைதானே? சவுத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அரசியல் மாற்றத்தை பார்க்குறீங்க, உண்மைதானே? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னேன், நிறைய நண்பர்கள் வளரலீங்க, வளர்ந்துருக்குறது உண்மைதானே? அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம், வரல. ஏன் வரல? பரிசீலனை பண்ணுறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்தால் நான் கடவுள் ஆயிடுவல்ல, நான் கடவுள்லாம் சாதாரண மனிதன் தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியாக களத்தை பார்ப்போம். அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல், இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம். அண்ணா சத்தமாக சொல்லுங்கண்ணா. ஆனால் விலவங்கோடை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க. இதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா கொடுத்த பிறகு நம்முடைய தேசிய தலைவர்கிட்ட ஒரு கருத்து வச்சாங்க, எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம், நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, விலவங்கோடு சீட்டு கேட்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்தில் வச்சாங்க, நானும் கூட இருந்தேன். அதனால் என்னை வந்து எதுக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பொன்னாரன்லாம் இருக்கிறாங்க, அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்கிறேன், என்னை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கு அவங்க தொண்டராக பணியாற்றுறாங்க. ஆனால் விலவங்கோட்டில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கோம், கடுமையாக போராடி வந்திருக்கோம். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜனே, ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும், ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, கடுமையாக உழைப்பான அடுத்த முறை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அண்ணா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே. அண்ணா இன்றைக்கி நம்ம 2026 பேசிகிட்டு இருக்கோண்ணே, மோடி ஐயா பதவி ஏற்கணும், அதுக்குன்னா 2-3 நாள் பாக்கி இருக்குது. பதவி ஏற்று எங்களுடைய சாதனையை நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கண்ணே. இவர் கேட்கவே இல்லை, அவர் கொடுப்பேன் என்ன சும்மா இருக்கா கேட்கவே அண்ணே. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலைங்கண்ணா, யாரும் எதிர்க்கலை. அது வந்து கன்சென்சஸ் வேணும். நாம் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோடு தான் கொண்டு வரப்போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும், அதை நாம் புரிஞ்சுக்கணுங்கண்ணா. பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்தினுடைய அனுமதி, சட்டமன்றத்தினுடைய அனுமதி, பெரிய ப்ராசஸ், ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்கண்ணா. அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ், இப்போ இருந்தாலும் கன்சென்சஸ் தான். அதை நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதையிலே கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க. ஏன்னா எங்களோட மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது. அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.
எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கன்னா, ஏன்னா பத்திரிகையில் வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்குறோன்னு. நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க, காலையில் முதல் விமானத்தில் டெல்லி போகிறோன்னு அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்துருக்கும் பொழுது பத்திரிகையில் யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருங்கண்ணா. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கண்ணா. ஆனால் இங்கிலீஷ் பேசிடுவோம். எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா? எவ்வளோ பேர் இருக்காங்க? ரூமில் வச்சிடலப்பா. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ மக்கள் இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க. அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எந்த கட்சியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தீர்ப்பில் சொல்கிறாங்க. அந்த கட்சி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 40-க்கு 40 இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க, அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம். எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 20% கிட்டத்தட்ட வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது 25% தாண்டணும். இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு. கடுமையாக வேலை செஞ்சோங்கண்ணா. ஆனால் தமிழகத்தில்னா ஒரு விஷயத்தை நான் பெருமையாக அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்கண்ணா. நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி, உதாரணத்திற்கு கோயம்புத்தூரில் ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய 450,000 வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். ஆனால் யார் கைத்தட்டாது. அதே போல் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயித்தவங்க நான் குறை சொல்லிங்கண்ணா. எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும். ஸோ இன்றைக்கி 11% கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு, பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். ஓ போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறது இலக்கு கிடையாதுங்கண்ணா. கம்பைண்டாக பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல் குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்கள் பாருங்கள், அர்பன் சென்டரில் பாருங்கள், ரூரல் ஏரியாவில் பாருங்கள், முதன் முதலாக கட்சி வளர்ந்துருக்கு. அதனால் மிஸ்கால்குலேஷன், நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரலை, அதற்கு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம் எல்லார்த்தையும் ரொம்ப பணிவாக எந்தவித ஆங்காரம் இல்லாமல் ஹியூமிலிட்டியோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாக்கும் சார். அண்ணா நீங்கள் தமிழ்நாடு கேட்குறீங்களாண்ணே. அண்ணே முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியுங்கண்ணா, இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாறைக்குள்ளே ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சி அந்த வேர் உள்ளே போகிறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காமல் முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் நின்றிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அண்ணன் நின்னாங்க, டிடிவி அண்ணன் தேனியில் நின்னாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்னாங்க, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூரில் நின்னாங்க, பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்னாங்க. ஸோ முதன் முதலாக பெரிய தலைவர்கள்லாம் நிற்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினாக தான் நாங்கள் பார்க்குறோங்கன்னா, இன்னும் கடுமையாக உழைக்கணும், கனெக்ஷனை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது இந்த தீர்ப்பில் தெரியுதுன்னா ரொம்ப தூரம் போகணும். அண்ணா ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கன்னா